வணக்கம். மகரம் ராசி மற்றும் மகரம் லக்னக்காரர்களுக்கான சனிவக்ர பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன என்பதை தெளிவாகவும் விவரமாகவும் தெரிந்து கொள்வோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் போன்றவற்றை பார்ப்போம். மேலும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் கெடுபலன்களிலிருந்து விடுபட என்னென்ன பரிகாரங்கள் என்பதை பற்றியும் பார்ப்போம். சனி பகவான் ஆயுள்காரகன், தொழில்காரகன், கர்மகாரகன், மந்தகாரகன், முடவன், ஒரு வேலையை செய்யவிடாமல் தடுக்கக்கூடியவன். இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் காலசக்கரத்திற்கு சனி பகவான் 11 பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று மூலதிரிகோண பலம் பெற்று அமர்ந்துள்ளார். இந்த சனிவக்ர பெயர்ச்சி காலகட்டமானது 2023 June 17 இரவு 11 முதல் 2023 November 4 வரையிலானது. வக்ரம் என்றால் என்னவென்றால் உக்ரமாக செயல்படக்கூடிய தன்மையாகும் என்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக செயல்படக்கூடிய காலகட்டமாகும். அதாவது ஒரு சுபகிரகம் வக்ரம் பெற்றால் அது தன்னுடைய சுகத்தன்மையை இழந்து அசுப பலன்களை கொடுக்கும். ஒரு அசுபகிரகம் வக்ரம் அடைந்தால் அது தன்னுடைய அசுபதன்மையை இழந்து சுப பலன்களை கொடுக்கும். இதுவே வக்ர காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களின் குணாதிசயங்களாகும். தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன் அன்பு சொந்தங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது சேனலில் உள்ள வீடியோக்களை பார்ப்பவர்களில் 90% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள். சப்ஸ்கிரைப் செய்தவர்களில் 95% பேர் பெல் பட்டனையும் அதில் உள்ள ஆள் என்ற ஆப்ஷனையும் அழுத்தாமலும் உள்ளார்கள். தயவு செய்து நமது JRKMLU சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை அழுத்திக் கொள்ளவும். வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் செய்யவும். இப்போது உங்களுக்கான பலன்களை தொடர்வோம். பொதுவாக சனி பகவான் மந்தகாரகன். இந்த வக்ரம் பெறும்போது சனி பகவான் தன்னுடைய மந்தத்தன்மையிலிருந்து தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி சுறுசுறுப்பாக செயல்படுவார். மேலும் நிதானமாக செயல்படக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடையும் போது நிதானமின்றி செயல்படுவார். கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்றால் மகரம் ராசிக்கு பின்னோக்கி செல்வார். மகரம் ராசியில் வக்ரம் பெற்றால் தனுசு ராசிக்கு பின்னோக்கி செல்வார். ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தானிருக்கும் ராசிக்கு உள்ளேயே நட்சத்திரங்களில் மட்டுமே பின்னோக்கி பெயர்ச்சியாகிறார். இந்த வக்ர சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவான் ராகு பகவானின் நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் செயல்படுகிறார். பிறகு சதயம் 1-4 வரைக்கும் பின்னோக்கி வருகிறார். சனி பகவான் ராகு பகவானின் நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலும் பின்னோக்கி பயணிக்கிறார். உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 வீடான குடும்பம், தனம், வாக்கு ஸ்தானத்தில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் தடைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்திருப்பார். எங்களுக்கு சரியான பொருளாதார முன்னேற்றம் அடையிலென்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் மகரம் லக்னம் மற்றும் மகரம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த சனிவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் நன்றாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றத்தை அடைவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திடீர் தனவரவு, திடீர் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடைந்து தொழிலில் லாபங்கள் அதிகரித்து பணவரவு பெருகி பணப்புழக்கம் அதிகமாகி உங்களுடைய பொருளாதாரம் உச்சத்திற்கு செல்லும். என்றாலும் பணம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கையாளும் போது கவனமாகவும் நிதானமாகவும் இருத்தல் வேண்டும். எப்போதும் நிதானத்துடன் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர காலகட்டத்தில் நிதானத்தை இழந்து பொறுமையை இழந்து விடுவார். எனவே நீங்கள் பண விஷயங்களில் அவசரப்படக்கூடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை தவிர்த்தல் நல்லது. அடுத்தவர்களை நம்பி, அதாவது 3வது நபரை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் இறங்குவதை செய்வதை முடிவெடுத்தலை தவிர்த்தல் நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த செயல் செய்தாலும், எந்த முயற்சிகள் செய்தாலும், எந்த விஷயங்களை கையாண்டாலும் நிதானத்தை இழக்காமல் இருத்தல் மிக மிக அவசியமாகும். உங்களுடைய ராசிக்கு 2 என்பது குடும்பத்தை குறிக்கக்கூடியதும் கூட என்பதால் இதுவரையில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக செயல்பட போகும் வக்ரநிலை சனி பகவானால் விலகும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல், நல்லிணக்கம், நல்லுறவு உண்டாகி மகிழ்ச்சி, சந்தோஷம், புதுகூலம் உண்டாகும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா உறவினர்களிடத்தும், சமுதாயத்தில் உள்ளவர்களிடத்தும், அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடத்தும் இதுவரையிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான உறவு நிலை உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 2 என்பது வாக்குஸ்தானமும் கூட என்பதால் சனி பகவான் வக்ரம் பெற்று தன்னுடைய சுபதன்மையோடு இந்த 2 சஞ்சரிப்பதால் இதுவரையில் நீங்கள் பிறருக்கு நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் உங்களுக்கு உண்டான தலைகுனிவு, அவமானங்கள் விலகும்.
ஏனெனில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவிற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் பொருளாதாரத்தையும் இந்த சுபத்தன்மை வாய்ந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். நான் இந்த தேதிக்குள் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறி கடன் வாங்கியிருந்தால் அந்த தேதிக்குள் அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய திறனை வசதியை இந்த சுப தன்மை வாய்ந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். மேலும் நீங்கள் பிறரிடம் பேசும்போது எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமென்று நன்கு தீர்மானித்து அதற்கு ஏற்றாற்போல் பேசும் திறன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பேச்சு திறமையால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வார்த்தையில் இதுவரையிலிருந்து வந்த கடுமை விலகி இனிமையாக பேசி அடுத்தவரை கவர்ந்திழுத்து உங்களுடைய தேவைகளை காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். பேச்சின் மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு லக்னாதிபதியாக இருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு மந்த தன்மையை கொடுத்திருப்பார். சோம்பேறித்தனமாக இருந்திருப்பீர்கள் என்பதால் உங்களுக்கு காலவிரயங்கள் இருந்திருக்கும். இந்த சனிவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக சுபத்தன்மை பெறுவதால் நீங்கள் சுறுசுறுப்பாக விரைவாக வேகமாக விவேகமாக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் நீங்கள் செய்ய முடியாமல் தடையாக இருந்ததோ அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் திறம்பட சுறுசுறுப்பாக வேகமாக விரைவாக தடையில்லாமல் செய்து முடித்து அதில் காரிய வெற்றி காண்பீர்கள். சனி பகவான் தன்னுடைய வக்ரம் பெற்ற சுபத்தன்மை வாய்ந்த மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டிற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு தனஸ்தானமான நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தை பார்ப்பார். எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த உடல்நிலை குறைபாடுகள் விலகும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக இதுவரையில் நீங்கள் செய்து வந்த பலனில்லாத மருத்துவ சிகிச்சைகள் பலம் பெற்று சிகிச்சை பலன் கொடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும். உங்களுக்கு உடல் ஆரோக்கிய அபிவிருத்தி உண்டாகும். இதுவரையில் ஆரோக்கியத்திற்காக உண்டான மருத்துவ செலவுகள் குறையும். உடல் ஆரோக்கிய குறைவால் ஏற்பட்ட மன உளைச்சல் அலைச்சல் திரிச்சல் நிம்மதியின்மை விலகும். உங்களுடைய உடல் ஆரோக்கிய மேம்பாட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகூலம் கூடும். உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனங்கள் போன்றவற்றை குறிக்கக்கூடியதும் ஆகும் என்பதாலும் இந்த நான்காம் இடத்தை சுபத்தன்மை வாய்ந்த சுப பார்வையால் வக்ரம் பெற்ற சனி பகவான் பார்ப்பதால் கடந்த காலகட்டங்களில் கையில் பணம் அதிகமிருந்தும் ஒரு வீடு வாங்க முடியவில்லை ஒரு இடம் வாங்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வீடு நிலம் சொத்து போன்றவற்றை வாங்குவீர்கள் என்பது மட்டுமில்லாமல் புதிய இடம் வாங்கி அதில் புதிய வீடு கட்டி அந்த புதிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்து அதில் குடி செல்வீர்கள். இவ்வாறான விஷயங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகூலம் சனி பகவானால் கூடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பழைய வீடு பழைய வண்டி வாகனங்கள் பழைய பொருள்கள் போன்றவற்றை புதுப்பிக்கக்கூடிய சூழ்நிலை சுபத்தன்மை வாய்ந்த சனி பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாகும். சனி பகவான் நான்காம் இடத்தில் உள்ள ராகு பகவானையும் பார்க்கிறார். சனி பகவான் ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அந்நிய மதம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமேன்மை உண்டாகும். யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக வேண்டுமென்று அதாவது வெளிநாட்டிற்கு போக வேண்டிய முயற்சிகளை எடுத்து அந்த முயற்சிகளில் தடை இருந்திருந்ததோ அந்த தடைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகும். உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டு வேலை உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் செய்பவர்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அபிவிருத்தி பன்மடங்காகும். லாபங்கள் பெருகும். பணமழை பொழியும். வக்ரம் பெற்ற சுபத்தன்மை வாய்ந்த சனி பகவான் தன்னுடைய சுப பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான வலி வேதனை ஆயுள் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். இதுவரையில் வலிவேதனைகளை பெருமளவில் அனுபவித்து வந்த மகரம் லக்னம் மற்றும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக சுபத்தன்மையோடு சுப பார்வையால் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய வலிவேதனைகள் விலகும். இது நாள் வரையில் உங்களுக்கு எழுபறியாக இருந்து வந்த உங்களுடைய வழக்குகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணவரவுகள் கிடைக்கும். வெகு நாட்களாக உங்களுக்கு வராமல் இருந்து வந்த உங்களுடைய பணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும். நீங்கள் பிறரிடம் கொடுத்து வைத்திருந்த கடனாக கொடுத்த அதிக அளவிலான பணங்கள் இதுவரையில் வராமல் இருந்திருந்தால் இந்த காலகட்டங்களில் அவைகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்களுடைய தந்தையார் தந்தை வழி வந்த உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் நற்பலன்களும் உண்டாகும்.
உங்களுடைய தந்தை வழி பூர்வீக சொத்தில் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து அந்த சொத்தில் உங்களுக்கான பங்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும். உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இடையே இதுவரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், வருத்தங்கள், சண்டை சச்சரவுகள் விலகி உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இடையே புரிதல், நல்லுறவு, நல்லிணக்கம் உண்டாகி மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம் கூடும். தனியார் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகளில் இதுவரையில் நீங்கள் வெற்றி பெறாமல் அவதிப்பட்டு கொண்டு நொந்து நூலாய் போய் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மந்தத்தன்மை மாறி புத்தி தெளிவு உண்டாகி நீங்கள் வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, பதவி உயர்வு, வருமான உயர்வு, பட்டங்களும் பரிசுகளும் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கும் இடையே இதுவரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நல்லுறவு, நல்லிணக்கம், புரிதல் உண்டாகி உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம் கூடும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் கடனுக்கு காரகன் என்பதால் இதுநாள் வரையில் நீங்கள் கடன் தொல்லைகளாலும் தொந்தரவுகளாலும் கடன் சுமைகளாலும் அவதிப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக சுபத்தன்மை பெற்றுள்ளதால் உங்களுடைய கடன் தொல்லைகள், கடன் சுமைகள் தீரும். உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கான வசதிகளையும் திறமைகளையும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் சூழ்நிலையையும் இந்த வக்ர சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். மேலும் வக்ரம் பெற்ற சுபத்தன்மை வாய்ந்த சனி பகவானால் உங்களுடைய எதிரிகளின், துரோகிகளின் தாக்கம் உங்களுக்கு காணாமல் போகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய எதிரிகள், துரோகிகள் யாரென்று இனம் கண்டு அதற்கு தகுந்தாற்போல் செயல் திட்டங்களை தீட்டி வெற்றியடைவீர்கள். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். சனி பகவானுக்கு மிக பிடித்தமான தொழிலான இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு அபாரமான வளர்ச்சிகள் உண்டாகும். இந்த சனி வக்கிர பெயர்ச்சி காலகட்டங்களில் மகரம் லக்னம் மற்றும் மகரம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் காதலுக்கு உகந்திடங்கள் ஆகும். இந்த 2 மனைகளுக்கும் சனி பகவானுடன் வெகுவான தொடர்பு எதுவுமில்லை என்பதால் சனி பகவானின் சுபதன்மையால் உங்களுடைய காதலில் சனி பகவானால் நட்பலன்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். என்றாலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதாலும் குடும்பத்திற்கு மிக முக்கியமான அடித்தளமான ஒன்று காதல். மேலும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் சுகத்தை குறிக்கக்கூடியது, காதலர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது காதல் என்பதால் இந்த காலகட்டத்தில் காதலர்களுக்கு காதலில் பிரேக்கப் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் குறைவு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் என்பது குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். குடும்பத்திற்கு மிக முக்கியமான அடித்தளமானது திருமணம் என்பதால் இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சுபதன்மையோடு இருப்பதால் திருமண வயதில் உள்ள மகரம் லக்னம் மற்றும் மகரம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமணம் முயற்சிகளில் வெற்றி கிடைத்து நல்ல வரன் கைகூடி திருமணம் நடக்கும். மகர லக்னம் மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு நட்பு கிரகங்கள் சுக்கிரன், ராகு, கேது. பகை கிரகம் சூரியன். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட தெய்வங்கள் மகாவிஷ்ணு மற்றும் காளியம்மன். அதிர்ஷ்ட கிழமை சனி. அதிர்ஷ்ட கல் நீலக்கல். இந்த காலகட்டத்தில் மகரம் லக்னம் மற்றும் மகரம் ராசிக்காரர்களுக்கு உண்டாகக்கூடிய நற்பலன்களை முழுமையாக பெறவும் கெடுபலன்களை குறைக்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுதல் வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபடுதல் வேண்டும். முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமானுக்கு 2 தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை அணிவித்து சூரை தேங்காய் உடைத்து வழிபடுதல் வேண்டும். காகத்திற்கு எல் கலந்த அன்னம் வைத்தல் வேண்டும். மேலும் நமது JRK அமுலு சேனலில் 2023ஆம் ஆண்டு ராகுகேது பெயர்ச்சி பலன்கள், 2023ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், 2023ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், குரு பெயர்ச்சி காதல் பலன்கள், புதுவருட காதல் பலன்கள், மாத காதல் பலன்களுக்கான வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன். அவைகளையும் ஒரு 8 பாருங்கள்.